நீ நான் காதல் சீரியல்ல இன்னைய எபிசோட்ல எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அனு மட்டும் வெளியில போயிருக்காங்களாட்டுக்கு. அப்ப லேட்டா தான் அனு வராங்க. அனு எங்க போயிட்டு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர்கிட்ட தான் போயிட்டு வராங்க. வந்தது மட்டும் இல்லாம வாமிட் பண்ணதுக்கான காரணத்தையும் சொல்றாங்க. காளான் சாப்பிட்டு ஒத்துக்கல, அதனாலதான் அலர்ஜி ஆகி வாமிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சுந்தரிக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஆனா நம்ம அபி சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அனு சாப்பிடும் பொழுது காய்கறியா போட்டு இந்த மாதிரி நேரத்தெல்லாம் இப்படி தான் சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அனு ஏந்திரிச்சு தடுமாறும் பொழுது பார்த்து போறது இல்லையா அந்த மாதிரி நேரத்துலலாம் அப்படின்னு வேணும்னே வந்து பார்த்தீங்கன்னா சுந்தரிய வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம அபி. சுந்தரிக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இப்போ வந்து முரளி இருந்துக்கிட்டு நான் அனு போன டாக்டரை விசாரிக்கிறேன், ஸோ அனு உண்மையாலுமே கர்ப்பமா இருக்காளா இல்லை நடிக்கிறாங்களான்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து நம்ம அபி மட்டும் சாப்பிடவே இல்லை, ரூம்ல போய் உக்காந்துட்டாங்க. நம்ம ராகவ் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் சாப்பிடல அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இல்லை இல்லை எனக்கு பசிக்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதெல்லாம் கேட்காத ராகவ் அவராகவே வந்து கிச்சன்ல சாப்பாடை போட்டு எடுத்துக்கிட்டு போறாப்புல அபிக்காக. இதை நம்ம முரளி பார்த்துட்டு பயங்கரமா கோவப்பட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல அங்கே கொண்டு வந்துட்டு அபிகிட்ட கொடுத்து சாப்பிடு உனக்கு பசிக்கும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு கொடுத்து வற்புறுத்தி சாப்பிட வைக்கிறாப்புல. இப்பெல்லாம் இவ்வளோ அக்கறையா இருக்கியே, நம்ம ஏன் பேசாம சண்டை போட்டுக்காம ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருக்க வேண்டியதுதானே நம்ம பிரியிற வரைக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. ஆனா ராகவ் இருந்துகிட்டு ஒருத்தவங்க மேல ரொம்பவுமே நம்பிக்கை வச்சு அவங்கள விரும்புனா அவங்க நம்மளுக்கு துரோகம் பண்ணும் பொழுது ஒரு வழி இருக்குமே அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்புல. எப்ப நீங்க என்னைய விரும்ப ஆரம்பிச்சீங்க அப்படின்னு கேட்ட உடனே ராகவ் அப்படியே சொதப்ப ஆரம்பிச்சிடுறாப்புல. ஸோ ஏதோ பேசிக்காம அப்படியே நின்னுடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது, சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் போய் பிளேட்டை வச்சுட்டு வரேன் அப்படின்னு அபி கிளம்புறாங்க. அந்த நேரம் பார்த்து சுந்தரி அணுவையும் ஆகாஷையும் பேசுறத ஒட்டு கேட்கறதுக்காக ஒரு போர்வியை எடுத்து போத்திக்கிட்டு போறாங்க. ஆனா நம்ம அபி அதை பார்த்துட்டு திருடன் தான் அப்படின்னு சொல்லி ராகவ கூட்டிட்டு வந்துடுறாங்க. இப்ப சுந்தரி நேரா போயிட்டு அணு ரூம்ல தானே ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம அணுவும் ஆகாஷும் பாத்துடுறாங்க. அவங்களும் திருடன் தான் யாரோ வந்துட்டான் அப்படின்னு சொல்லி எப்படியோ எஸ்கேப் ஆகி ராகவ் அபியோட சேர்ந்து ஒரு கட்டையை எடுத்துக்கிட்டு அந்த திருடனை அதாவது சுந்தரியை துரத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படியே எல்லாருமே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒட்டு மொத்தமாக சுந்தரியை சேர்த்து சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. சுந்தரியும் வீடு ஃபுல்லாக சுற்றி சுற்றி வந்து பார்க்குறாங்க. ஆனால் இவங்க விடுறதா இல்லை. கடைசியாக ஒரு கார்டனில் போயிட்டு ஒரு செடிக்கு மறைவாக ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.